வாழும் வாழ்க்கை புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு இது பயனுள்ள ஒரு பயிற்சி. வாழ்க்கை நலமுடன் வாழ்வதற்கான பயிற்சி, நோயின்றி வாழ்வதற்கான பயிற்சி, மனிதன் எண்ணியவாறு அடைவதற்கான ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் இந்த பயிற்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பழகுகிறார்கள். ஒவ்வொரு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் 1000 பேர் ஒரு யோகாசன நிலையத்துக்கு சென்று பழகிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் இந்த யோகாசனத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஐநா சபையில் எல்லா நாடுகளும் சேர்ந்து யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் June 21 யோகாசன நாள் என்று ஏகோபித்து தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அந்த June 21 யோகாசன தினமாக எல்லா நாடுகளிலும் ஒரே தேதியில் கொண்டாட வேண்டும் என்று. ஏனென்றால் மோடி யோகாசனம் செய்கிறார், அவருடைய அமைச்சர்களில் பல பேர் செய்கிறார்கள். இன்றைக்கு இனிமேல் இந்தியாவிலும் இந்த யோகாசனத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கான ஒரு நிலை நிச்சயமாக வரும். இன்றைக்கு எல்லா கல்லூரிகளிலும் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி எல்லாம் இன்றைக்கு நடந்து பல்லாயிரக்கணக்காமல் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு JRK பிரைமரி அண்டு நர்சரி ஸ்கூல்லிருந்து 4 மாணவ மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாடாசனத்தை செய்யப்போகிறார்கள். அதன் ஆசிரியர் மிசாலாட்சி இந்த குழந்தைகளை அற்புதமாக செய்ய வைத்திருக்கிறார்கள். கையை மேலே உயர்த்துங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். கால் விரல்களில் நிற்க வேண்டும், அப்படியே கையை உயர்த்தி நிற்கணும். கால் தான் இதில் முக்கியம். உடம்பை மேலே நீட்டி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இதில் என்ன பலன் என்று சொன்னால், உயரமாக வளர்வதற்கு இந்த ஆசனம் ஒரு உதவிகரமாக இருக்கும். குட்டையான பிள்ளைகள் உயரம் அதிகமாக வேணும், மிலிட்ரி, போலீஸ், இன்ன பிற உயரமாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு உத்தியோகங்கள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் இந்த ஆசனத்தை செய்தால் 25 வயது வரைக்கும் உயரம் வளர்வதற்கு ஏற்ற ஆசனம் இந்த தாடாசனம். மெதுவாக இறக்குங்கள் காலை, கையக்களை இறக்குங்க, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் கையை அதே மாதிரி உயர்த்திங்கள், கையை கோர்த்து கொள்ளுங்கள், காலில் நில்லுங்கள், விரல்களில் அப்படியே காலை தூக்கி நிற்கணும். எவ்வளவு நேரம் கால் விரல்களை நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நிற்கலாம். கால் சோர்வு ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால் அப்படியே கிளை இறக்கிடலாம். பாடியை அப்படியே மேல் நோக்கி இழுக்க வேண்டும். தாடாசனம் என்று பெயர். உடலை உயரமாக வளர்ப்பதற்கான
அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், கையை இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்வது. அப்படியே வலது பக்கம் திரும்ப கால் விரல்களை நிற்பதற்கு முயற்சி பண்ணி மேலே வைத்துங்கள். கையை அப்படியே மேலே போங்க. பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ண பண்ணத்தான் உயரம் வரும், வளரும். இவ்வளவு அற்புதமான ஆசனங்கள். மெதுவாக இறக்குங்கள், கையை கீழே போடுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே கீழே உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இதே ஆசனத்தை படுத்துக்கொண்டு கூட செய்யலாம். படுத்துக்கொண்டு கையை முன்னால் நீட்டி காலை முன்னால் நீட்டி கூட செய்யலாம். அதுக்கு யஸ்திகாசனம் என்று பெயர். நின்று கொண்டு செய்தால் தாடாசனம், படுத்துக்கொண்டு செய்தால் அது தாடாசனம் என்று யஸ்திகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உயரம் வளர்வதற்கு ஏற்ற ஆசனம். ஆகவே எல்லா விதமான நோய்களை நீக்கவும், உடலுடைய ஸ்ட்ரெச்சரை மாற்றவும், இன்ன பிற மனோஜிடம் மனோ வலிமை, இன்ன பிற சைக்காட்டிக் பேஷண்ட் எல்லாம் சொல்வார்கள், அவர்களுக்கெல்லாம் சிரசாசனம் கொடுத்தால் அவர்களுக்கு மூளை கோளாறு, பெர்வெர்டட் மைண்ட், சின்ன குழந்தைகளிலே மூளை வளர்ச்சி கம்மி, இவர்களுக்கெல்லாம் சிரசாசனம் அர்த்த சிரசாசனம் கொடுத்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த நோய் முற்றிலும் நீங்கக்கூடிய வழிமுறைகளெல்லாம் நமது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமந்திரத்தில் சொல்லப்படாத இரகசிய காரியங்களே கிடையாது. அத்தனை நல்ல விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். என் அருமை பெரியோர்களே, இதுபோன்ற நல்ல காரியங்களை தருகின்ற இந்த அற்புதமான யோக கலையை நாம் எல்லோரும் சிறு வயது முதற்கொண்டே குழந்தைகளுக்கு கற்க வைத்து, நடுத்தர வயதினர்கள், கல்லூரி மாணவர்கள், ஹைஸ்கூல் மாணவர்கள், பிரைமரி ஸ்கூல் மாணவர்கள் எல்லோரும் பயின்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உடமிருந்து விடைபெறுவது. ஆசனம் ஆண்டியப்பன், வணக்கம்.